இந்த நாட்டில் நிகழக்கூடிய ஒவ்வொரு சம்பவமும் நமது இல்லத்தில் நடக்கக்கூடியதாக நினைத்து பார்த்தால்தான் இதனுடைய துயரம் புரியும். என் பெண்ணினுடைய முகத்தை கூட பார்ப்பதற்கு காவல்துறையினர் அனுமதிக்கப்படவில்லை என்று சொன்னார்களே, எதை மூடி மறைக்க இதையெல்லாம் செய்கிறீர்கள்? இந்த காவல் அதிகாரிகளும் பெண்களுக்கு பிறந்தவர்கள் தான். அவர்களின் வீட்டிலும் பெண்கள் இருக்கின்றார்கள். அவர்களும் பெண் குழந்தை பெற்றெடுத்திருப்பார்கள். பிற உயிர்களையும் தன் உயிர் போல நேசிக்கக்கூடிய அந்த கருணை இல்லாதவர் எப்படி காவல் அதிகாரியாக இருக்கிறார் புரியவில்லை. மகாத்மா காந்தி சொன்னார், கிராமங்களில் தான் இந்தியாவுடைய ஆன்மா வாழ்கிறது என்று சொன்னார். எந்த ஆன்மா வாழ்கிறது? அதன் பிறகு அவர் இறந்த பின்னால் அவரை கொண்டு சென்று காவலர்களே வைத்து கொளுத்தி விடுகிறார். இல்லை, அவருடைய சம்மதத்தோடு தான் செய்தோம். சம்மதத்தோடு நீங்களே செய்ய வேண்டும். அவரிடம் கொடுத்து விடுகிறீர்கள். அவருடைய உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள் கிராமத்தினர் அவர்கள் சென்று அல்லவா எரியூட்ட வேண்டும். எனக்கு வயதாகி விட்டது, அந்த கதையெல்லாம் இல்லை. நான் தயாராக இருக்கிறேன். இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு இளைஞரும் தயாராக வேண்டும். ஒவ்வொரு பெண்ணும் தயாராக வேண்டும். வணக்கம் தோழர்களே, ரூஸ்டர் செய்தியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆனால் இன்றைக்கு நாம் பேசப்போகும் செய்தி துயரமானது. துயரத்திலும் ஒரு கொடுமையான துயரம். இந்த நாடு விடுதலை பெற்று இன்றைக்கு 73 ஆண்டுகளை கடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னமும் இந்த நாட்டினுடைய பெண்களுக்கும் குறிப்பாக அவர்கள் தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலோ அல்லது மலைவாழ் மக்களாக இருந்தாலோ அந்த உரிமை மறுக்கப்பட்ட சமூகத்தின் அடித்தட்டு உழைக்கும் மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படாதது மட்டுமல்ல, அவர்கள் மீதான அடக்குமுறை, பாலியல் தாக்குதல் போன்ற கொடுமைகள் ஒவ்வொரு நாளும் அரங்கேறி வரக்கூடிய ஒரு அவலமாக நமது நாட்டில் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் 85 பேர் இந்த நாட்டில் கற்பழிக்கப்படுகிறார்கள். அதில் பலரும் கொல்லப்படுகிறார்கள். இந்திய ஒன்றிய அரசினுடைய நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ என்று சொல்லக்கூடிய தேச குற்ற ஆவண வாரியம் இந்த தகவலை கொடுக்கின்றது, இந்த புள்ளிவரத்தை கொடுக்கிறது. இது ஒரு சராசரி தான். ஒரு ஆண்டுக்கு ஒரு நாளைக்கு 8 விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்றால் கற்பழிக்கப்பட்டு படக்கூடிய பெண்களினுடைய எண்ணிக்கை அதைவிட 10 மடங்குக்கும் மேலாக இருக்கிறது. எப்படிப்பட்ட அவலம் என்று பாருங்கள். நேற்று பேசியிருந்தால் மகாத்மா காந்தியினுடைய பிறந்த நாளில் இதைத்தான் பேசியிருக்க முடியும். நான் அதை தவிர்த்தேன். இதை பேசுவதற்கு என்பதற்கு உள்ளம் பூசுகிறது. ஒரே சமூகத்தில் பாதுகாப்பாக வாழக்கூடிய மக்கள் ஒருபுறம், எவ்வித பாதுகாப்புமின்றி வாழ்க்கை உத்தரவாதமின்றி உரிமை மறுக்கப்பட்டு கடை நிலையில் வைக்கப்பட்டு அழுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் உயிருக்கும் வாழ்க்கையுமாக ஊசலாடக்கூடிய சமூகம் மற்றொரு புறம். இப்படி இந்த நாட்டினுடைய வாழ்க்கை தொடர்கிறது. உத்தரப்பிரதேச வடக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ஹத்ராஸ் என்னும் இடத்தில் நடந்த அந்த பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு முதுகுத்தண்டு தாக்கி உடைக்கப்பட்டு அவள் உண்மை பேசிடக்கூடாது என்று நாக்கு அறுக்கப்பட்டு ஒரு 19 வயது இளம்பெண் மனிஷா வால்மீகி இறந்திருக்கிறார், கொல்லப்பட்டிருக்கிறார். மரணம் தாமதமாக நிகழ்ந்தது, அவ்வளவுதான். இந்த கொடுமை இன்றைக்கு ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டாலும் கூட ஒரே நேரத்தில் இப்படி ஒரு கொடுமை நடந்தது. இந்த கொடுமையை நிகழ்த்தியவர்கள், அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அது தொடர்பான செய்தியை வெளியிடுவதிலும் அந்த பிரச்சனை அணுகுவதிலும் மேலோங்கியுள்ள அரசியல்தான், மேலோங்கியுள்ள நிர்வாக அமைப்பினுடைய நடவடிக்கை தான் நம்மை கொதிப்படைய செய்கிறது. எடுத்துக்காட்டாக இந்த பெண்ணினுடைய மரணத்திற்கு பின்னால் செய்யப்பட்ட அந்த உடற்கூறு ஆய்வில்
அவள் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டதாக எந்த ஆதாரமும் இல்லை என்று உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய கூடுதல் காவல் இயக்குனர் பிரசாந்த் குமார் கூறியிருக்கிறார். உண்மை எதையும் விட உயர்ந்தது. உண்மையை நிலைநிறுத்துவதுதான் நீதி. ஆனால் இங்கே கவனிக்க வேண்டும், அந்த பெண் இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான வன்புணர்வுக்கு ஆட்படுத்தப்பட்டது செப்டம்பர் 14 கடுமையான ஒரு சூழலில் மருத்துவமனைக்கு சென்று அனுமதிக்கப்படுகிறார். அவர் காவல்துறைக்கு மரண தருவாயில் ஒரு வாக்குமூலம் அளிக்கின்றார். அதில் திக்க திணறி தான் வன்புணர்வு செய்யப்பட்டதை உறுதிப்படுத்துகிறார். இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படியும் இந்திய சாட்சியங்கள் சட்டத்தின்படியும் மரணத்தின் தருவாயில் ஒருவர் அளிக்கக்கூடிய வாக்குமூலம் என்பது ஒரு அடிப்படை பலமான ஆதாரமாகும் அவர் சொல்கின்றார். ஆனால் காவல்துறை காவல்துறை துணை இயக்குனர் அம்மாநிலத்தினுடைய அடிஷ்னல் டிஜிபி அவர் என்ன சொல்கின்றார் என்றால் அதற்கான ஆதாரமே இல்லை என்கின்றார். ஆனால் நடந்தது என்ன? அந்த பெண்ணினுடைய பெண்ணுறுப்பில் எடுக்கப்பட்ட சோதனைகள் பரிசோதிக்கப்பட்டதில் அதில் ஆண்களின் விந்தணுக்களின் இருந்ததாக எந்த விதமான ஆதாரமும் இல்லை என்று அந்த உடற்கூறு ஆய்வறிக்கை சொல்லுவதாக பிரசாந்த் குமார் கூறுகிறார். ஆனால் வெளிவந்துள்ள ஒரு உண்மைதான் அதிர்ச்சி தரத்தக்கது. இப்படியான ஒரு குற்றச்சாட்டை வாக்குமூலம் அளித்து கடுமையான சூழலில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அந்த பெண்ணினுடைய அவள் கூறிய குற்றச்சாட்டிற்கு இணங்க அந்த மாதிரிகள் எல்லாம் எடுக்கப்பட்டது எப்பொழுது தெரியுமா? செப்டம்பர் 14 அவள் இப்படிப்பட்ட ஒரு வன்புணருக்கு ஆட்படுத்தப்படுகிறார், தாக்கப்படுகிறார், முதுகெலும்பு முறிக்கப்படுகிறது. அவளுடைய தாய் அங்கே அருகில் இருந்தாலும் காது கேட்கவில்லை. அவர் காது கேட்காத நிலையில் ஒரு மாற்றுத்திறனாளி. பிறகு எங்கே பெண் என்று தேடிக்கொண்டு வரும்பொழுது ஒரு இடத்தில் அவளுடைய காலணிகள் கிடைக்கின்றன. அதை வைத்து தேடி பார்த்தபோது அருகில் உள்ள ஒரு புதரில் அவள் முடங்கி கொண்டு கிடைக்கின்றாள். அவளை மற்றவர்கள் எல்லாம் கூவி அடைத்து எடுத்து சென்று மருத்துவமனையில் சேர்க்கிறார்கள். அப்படி சேர்த்தது செப்டம்பர் 14. ஆனால் அவர் தொடர்பான இந்த குற்றச்சாட்டு தொடர்பான மாதிரிகளை மெடிக்கல் சாம்பிள்ஸ் எடுத்து அனுப்பப்பட்டது செப்டம்பர் 25. 11 பிறகு. இது திட்டமிடாத செயல் என்று உங்களால் நம்ப முடிகிறதா? சிந்தித்து பாருங்கள், எப்படி இது சாத்தியம்? இந்த காவல் அதிகாரிகளும் பெண்களுக்கு பிறந்தவர்கள் தான். அவர்களின் வீட்டிலும் பெண்கள் இருக்கின்றார்கள். அவர்களும் பெண் குழந்தையை பெற்றெடுத்திருப்பார்கள். ஒரு கரிசனம் வேணாமா? ஒரு கண்ணோட்டம் வேணாமா? கண்ணோட்டம் என்பது என்ன? இதயத்திலிருந்து பார்ப்பது. பிற உயிர்களையும் தன் உயிர் போல நேசிக்கக்கூடிய அந்த கருணை இல்லாதவர் எப்படி காவல் அதிகாரியார் இருக்கிறார் புரியவில்லை. 11 பிறகு அனுப்புகிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட வழக்குகளில் இப்படிப்பட்ட ஒரு பாதிக்கப்பட்ட ஒருவரிடமிருந்து எடுக்கக்கூடிய மருத்துவ மாதிரிகள் எல்லாம் 96 எடுக்கப்பட வேண்டும், 4 எடுக்கப்பட வேண்டும் என்று இருக்கிறது. அதற்கு பிறகு அவைகள் இல்லாமல் போகலாம். ஆனால் 11 பிறகு செய்திருக்கிறார்கள். அப்பொழுது இதெல்லாம் அறிந்துதானே செய்திருக்கிறார்கள் என்று அர்த்தமாகிறது. சிந்தித்து பாருங்கள் மக்களே, இதை ஜனநாயக நாடு உலகத்திலேயே பெரிய ஜனநாயக நாடு உலகத்திலேயே ஒரு துடிப்புடன் இயங்க கொண்டிருக்கின்ற ஒரு ஜனநாயக நாடு, இட்ஸ் எ மல்டி பார்ட்டி டெமோக்ரஸி. இந்த நாடு உள்ளபடியே ஒரு ஜனநாயக நாடே அல்ல. வாக்கு போடுகிறோம், அதுவும் இப்பொழுது பொத்தானை மட்டும் அமுக்கி விட்டு வருகிறோம். அந்த வாக்கு எங்கே போகின்றது என்பது யாருக்கும் தெரியாது. இந்த பொத்தானை அமுக்கக்கூடிய ஒரு உரிமையை மட்டும் கொடுத்துவிட்டு மக்களினுடைய சமூக அரசியல் பொருளாதார அடிப்படை உரிமைகளை பறித்து அவர்கள் வாழ்க்கைகளையும் வஞ்சிக்கக்கூடிய ஒரு சமூக அமைப்பை கொண்ட ஒரு கொடூரமான நாடு இந்தியா என்று சொல்லுங்கள். ஏதோ உத்தரப்பிரதேசத்தை பற்றி பேசுவதனால் மற்ற மாநிலங்களிலெல்லாம் இல்லை என்றெல்லாம் இல்லை. இதே போலத்தான்
பணியை முடித்துவிட்டு இல்லத்திற்கு திரும்பிய புவனேஸ்வரி என்கின்ற ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணுங்க அந்த அப்படிப்பட்ட ஒரு வன்புணர்வுக்கும் தாக்குதலுக்கும் உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்படவில்லையா? தமிழ்நாட்டில் எங்கேயே எல்லாம் எல்லா இடத்திலும் நடக்கிறது. நகர மையங்களில் குறைவாகவும் கிராமங்களில் அதிகமாகவும் நடக்கின்றது. மகாத்மா காந்தி சொன்னார், கிராமங்களில் தான் இந்தியாவினுடைய ஆன்மா வாழ்கிறது என்று சொன்னார். எந்த ஆன்மா வாழ்கிறது? எங்கிருந்து வாழ முடியும்? என்ன விதமான காவல் கட்டமைப்பு, என்ன விதமான சமூக கட்டமைப்பு இது? என்ன அடிப்படையில் இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நாம் முன்னேறி செல்வது? இந்த பொருளாதார முன்னேற்றம், இந்த வேலை வாய்ப்பு, இந்த தேச அளவிலான கல்விக் கொள்கை, புடலங்காய், இதையெல்லாம் என்ன தந்திருக்கின்றன? சிந்தித்து பாருங்கள் மக்களே. ஒரு கொடூரமான ஒரு சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் பாதிக்கப்படாதவரை சரிதான், பாதிக்கப்பட்டால் அந்த கொடூரத்தை உணர்வோம். உயிர் இழக்கக்கூடிய தருவாயில் கூட இந்த நாட்டில் ஒருவன் மதிக்கப்படுவதில்லை. அதுதான் இந்த வழக்கிலிருந்து நமக்கு தெரியக்கூடிய உண்மை. அதன் பிறகு அவர் இறந்த பின்னால் அவரை கொண்டு சென்று காவலர்களே வைத்து கொளுத்தி விடுகிறார்கள். இல்லை, அவருடைய சம்மதத்தோடு தான் செய்தோம். சம்மதத்தோடு நீங்களையும் செய்ய வேண்டும். அவரிடம் கொடுத்து விடுகிறீர்கள். அவருடைய உற்றார், உறவினர், சொந்த பந்தங்கள், கிராமத்தினர், அவர்கள் சென்று அளவை எரியூட்ட வேண்டும். என் பெண்ணினுடைய முகத்தை கூட பார்ப்பதற்கு காவல்துறையினர் அனுமதிக்கப்படவில்லை என்று சொன்னார்களே, எதை மூடி மறைக்க இதையெல்லாம் செய்கிறீர்கள்? ஊடகத்தை பற்றி பலரும் குறை பேசுகிறார்கள், ஆனால் ஊடகம் மட்டும் இல்லை என்றால் இது எவ்வாறு வெளிவந்திருக்கும்? சிந்தித்து பாருங்கள். காவலர்கள் புடைசூழ மனிஷாவினுடைய உடல் எரியூட்டப்படுகிறது, பார்க்கிறோம். இது கொடுமை அல்லவா? கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்போரை கூட கொண்டு சென்று அப்படியே எரித்து விடுவதோ புதைத்து விடுவதோ என்று செய்யும் பொழுது இப்படி அனாதைப்பணம் போல அவர்களுடைய இறுதி நிகழ்ச்சி நடக்கின்றதே என்று எவ்வளவு பேர் நாம் குமைந்திருக்கின்றோம். ஆனால் ஒரு பெண், 19 வயது பெண், அவன் இப்படிப்பட்ட ஒரு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு சிதைக்கப்பட்ட ஒரு சூழலில் அந்த இறுதி நிகழ்ச்சியை உருப்படியாக செய்து முடித்து ஒரு மரியாதை செய்யக்கூட அந்த குடும்பம் அனுமதிக்கப்படவில்லை என்றால் என்ன அரசு? இதெல்லாம் எந்த இடத்தில் இருந்து இதை அப்படியே இப்படிப்பட்ட செய்திகளை கேட்டுக்கொண்டே பேசிக்கொண்டே விவாதித்து கொண்டே கடந்து செல்வது? சட்டங்கள் இருக்கின்றன. 7 ஆண்டு காலத்திற்கு முன்னால் நிர்பயா கடுமையான ஒரு சூழலில் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்ட அந்த சூழலில் இருந்து இந்த நாடு கற்ற பாடம் என்ன? ஒரு சட்டம் இயற்றப்பட்டது, ஆனால் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய கிரிமினல் சிஸ்டம் சரியாக இல்லை. வயிறுதான் எரிகிறது. இந்த நாட்டில் நிகழக்கூடிய ஒவ்வொரு சம்பவமும் நமது இல்லத்தில் நடக்கக்கூடியதாக நினைத்து பார்த்தால்தான் இதனுடைய துயரம் புரியும். அந்த இடத்தில் அப்படிப்பட்ட வாழ்நிலையில், அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு சூழலில் அன்றாடங்காய்ச்சியாக வீட்டை விட்டு வெளியே வந்து தான் உழைத்து வாழ வேண்டும் என்கின்ற ஒரு சூழலில், ஒரு தாழ்த்தப்பட்ட குடியைச் சேர்ந்தவர்களாக நாம் இருந்து நமது பெண் பிள்ளைக்கு அந்த மாதிரி ஆனால் என்ன ஆகியிருப்போம், எப்படி துடித்திருப்போம் என்பதை எண்ணி பார்த்து இந்த விடயங்களை அணுகுங்கள். நான் ஏற்கனவே ஒரு காணொளி பதிவில் சொன்னதைப் போல இது வெறும் சட்டமும் அரசியலும் மட்டுமல்ல, சமூகமும் சேர்ந்தது தான். எங்கேயோ நடக்கிறது, யாருக்கோ நடக்கிறது, நம்மால் என்ன முடியும்? நம்மால் எதுவுமே முடியாது, ஆனால் நம்மால் ஒன்று சேர முடியும். ஒரு நாடு தனக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் ஆட்சி அதிகாரங்களை எல்லாம் தாண்டி ஒன்றை சரி செய்ய வேண்டுமென்றால் அது அரசியலாலோ ஆட்சியாலோ ஆட்சி நிர்வாக அமைப்பாலோ முடியாது, மக்களால் தான் முடியும். அந்த மாற்றம் தான் புரட்சி எனப்படும். எப்பொழுதுதான் இதை நாம் செய்ய போகின்றோம்? எனக்கு வயதாகிவிட்டது, அந்த கதையெல்லாம் இல்லை, நான் தயாராக இருக்கிறேன். இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு இளைஞரும் தயாராக வேண்டும், ஒவ்வொரு பெண்ணும் தயாராக வேண்டும். அரசியல் இல்லாமல் பொருளாதாரத்தை பற்றி பேசுவது வீண். அரசியலையும் பொருளாதாரத்தையும்
வைத்துக்கொண்டு சமூகத்தை பற்றி கவலைப்படாதது என்பது கொடுமை. இவை மூன்றையும் வைத்துக்கொண்டு ஜனநாயகத்தை மூன்றும் தொடாமல் ஜனநாயகத்தை பேசுவது என்பது அறிவின்மை இல்லவா? ஒன்றும் தெரியாதவனிடம் ஓட்டு உரிமை கொடுத்த ஒரு பாவத்தை செய்திருக்கிறது. அந்த நாடு சுதந்திரம் பெற்றதன் மூலமாக, சுதந்திரம் பெற்றதன் மூலமாக நமக்கு கிடைத்த வாக்குரிமை என்பது நமக்கான அரசையும் ஆட்சி நிர்வாகத்தை முடிவு செய்வதற்குத்தானே. தோ ஏழை எளிய மக்கள் 500,000 வாங்கி கொண்டு வாக்களிக்கிறார்கள், நமக்கு என்ன கேடு? நாம் எப்படி பெசாத இருக்கலாம்? இவ்வளவு படித்த மக்கள், இவ்வளவு பேர் சம்பளதாரர்கள், இவ்வளவு பேர் உறுதியான வேலை செய்பவர்கள், நாமே நமது சமுதாயத்தை மாற்றி அமைக்கக்கூடிய அந்த மா முயற்சியில் ஈடுபடாமல் எப்படி? அதுதான் இங்கே உத்தரப்பிரதேசத்தை தாண்டி விட்டு போகக்கூடாது. நாளைக்கு அது பீகாரில் நடக்கும், இன்னொரு நாள் தமிழ்நாட்டில் நடக்கும், இன்னொரு நாள் ஆந்திராவில் நடக்கும். வராமலே கூட அந்த செய்திகள் எல்லாம் போய்விடும். பதிவு செய்யப்பட்டதை வைத்து 85 பேர் என்று நேஷனல் கிரைம்ஸ் ரெக்கார்ட்ஸ் பியூரோ சொல்லுகிறது. பதிவு செய்யப்படாமலேயே அல்லது வேறு பேரில் பதிவு செய்யப்பட்ட குற்றங்களை எல்லாம் எங்கிருந்து அது கணக்கில் சேர்க்கப் போகிறது? எனவே இதை போல ஒரு 5-6 மடங்கு 10 மடங்கு என்று சேர்த்து நீங்கள் கணக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலை மாற்றாமல் ஜனநாயகம் இருக்கின்றது, அடுத்த தேர்தல், பொருளாதார முன்னேற்றம், வளர்ச்சி, ஏழை எளிய மக்களுக்கு வீட்டில் வந்துட்டு அடுப்பிருக்கிறது, அவர்களுக்கெல்லாம் இலவசமாக நாங்கள் சமையல் எரிவாயு இணைப்பை தருகிறோம், எல்லாம் அடிப்படையற்றவை. நாளைக்கு எனது வாழ்க்கைக்கு அந்த உத்தரவாதமும் இல்லாத ஒரு நாட்டில் இதையெல்லாம் பேசுவது என்பது கேலிக்கூத்தாக இல்லையா? சிந்தியுங்கள் மக்களே. இதில் வருத்தப்படுவதற்குரிய ஒரு பெரும் விடயம் என்னவென்றால், விடுதலை பெற்றதுன்னா நாம் எத்தனையோ விதமான அடக்குமுறை அமைப்புகளை ஒழித்து விட்டோம். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஜமீன்தாரி முறையை ஒழித்து கட்டினோம், அரசர் முறையை ஒழித்து கட்டினோம், எல்லாவற்றையும் ஒழித்து கட்டினோம். ஆனால் சாதி ஆதிக்கம் அப்படின்றது, சாதியம் என்பதும் இன்றைக்கும் நிலைநிறுத்தப்பட்ட ஒன்றாக, ஒருவர் மீது மற்றொருவர் ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக, அவர்களை அழிப்பதாக, அவர்களை சிதைப்பதாக இருக்கிறது என்றால் அதை மாற்றாமல் எப்படி வாழ முடியும்? எனவே அந்த விடுதலைக்காக போராடிய அந்த மாபெரும் தலைவர்கள், சர்வபுரி தியாகம் என்று சொல்வார்கள், எல்லாவற்றையும் இழந்துவிட்டு வந்து நின்ற வ உ சிதம்பரம் பிள்ளையை போன்று, திருப்பூர் குமரனை போன்று, இன்னும் ஏராளமானோர், அவர்களெல்லாம் செய்த அந்த தியாகத்தை நாம் மதிக்கின்றோம் என்று எந்த விதத்திலாவது நாம் நம்மையே திருப்திப்படுத்தி கொண்டால் அதைவிட ஒரு அறியாமை வேறு எதுவும் இல்லை. ஒரு நாள் அவர்களை நினைவு கூர்வது, அவர்களுக்கு மரியாதை செலுத்துவது அல்ல. அவர்கள் அடிமை தலையை நீக்கினார்கள், இந்த நாட்டின் மீதான அடிமை தலையை நீக்கினார்கள். ஆனால் இந்த சமூகம் தனக்குள் ஏற்றி வைத்திருக்கின்ற அடிமை தலையை நீக்கவில்லையே, அதை நீக்காமல் எதை பேசி என்ன செய்வது? இது சாதி மறுப்பு என்றால் அவ்வளவு சாதாரணம் இல்லை, அது வேறு. இந்த சமூக ஆதிக்கம் ஒழித்து கட்டுவதற்கு எந்த ஆதிக்க சக்திகளிடையே பிறந்திருக்கின்றோமோ அந்த ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக அந்த மக்களை தான் கொந்தளித்திட வேண்டும். நாம் தான் உள்ளிருந்து அந்த வேலையை செய்ய வேண்டும். வெறும் பேச்சல்ல, செயல்தான் இதற்கு மேல். செயல் என்று நாம் இறங்கிவிட்டால் பிறகு அதற்கான பலம் நமக்கு அருளப்படும். அதை மட்டும் மறந்துவிடார்கள். நாம் ஒன்றிணைய வேண்டியது ஒரு நோக்கத்தின் பார்ப்பட்டு இந்த நாடு அளவிய நாடு தழுவிய அளவில் அமெரிக்காவில் நடக்கவில்லையா, பிறகு நம்மால் ஏன் செய்ய முடியாது? எனவே அதற்காக நாம் தயாராக வேண்டும். ஒருவர் மற்றவரோடு பேசுங்கள். இப்படி ஒன்று இனிமேல் நடந்தால் ஒட்டுமொத்தமாக குரல் கொடுப்போம். அந்த நிலையை மாற்றுவதற்கான வேலைகளை நாம் செய்வோம். முதலில் இதற்கு எதிராக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். நம்முள் நாம் பேதம் பார்ப்பதில்லை என்கின்ற உறுதியை எடுப்போம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவா செய்தோடில் வேற்றுமையான் என்று சொன்னாரே வள்ளுவர் பெருமான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் நீதி சமமானது, செய்யும் தொழிலினுடைய சிறப்பு அவர்களை வேறுபடுத்தி காட்டுகிறது, அவ்வளவுதான். இதை தாண்டி இந்த சமூகத்தில் வேறு எதுவும் இல்லை. எனவே உணர்ந்து அரசியலில் ஈடுபடுவோம். நன்றி, வணக்கம்.